ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம இந்த வேலைவாய்ப்பு வீடியோல தமிழக அரசுல அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான, சூப்பரான, நிரந்தரமான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தியான நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது, எந்த விதமான ரிட்டர்ன் எக்ஸாமும் வந்து கிடையாது. நேர்காணல் மூலமாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்றாங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 30, 2020. ஸோ கல்வி தகுதி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எழுத படிக்க தெரிந்தவங்களுக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 8ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 10th, 12th, எனி டிகிரி, பிபிடெக், டிப்ளமோ முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, சேலம் மாவட்டம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வளர்ச்சி பிரிவு, பல்வேறு விதமான போஸ்டிங் வந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அலுவலக உதவியாளர், இரவு காவலர், ஈப்பு ஓட்டுநர், 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் பதவிக்கான கல்வி தகுதி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இரவு காவலர் பதவிக்கான கல்வி தகுதி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சம்பளம் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் இரவு காவலர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 இருந்து 50,000 வரைக்கும் வந்து தராங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் இரவு காவலர் இந்த 2 பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா 1/7/2019 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், பழங்குடியினர் 35 வயது, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிற்படுத்தப்பட்டோர் பார்த்தீங்கன்னா 32, பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 30. அதுக்கடுத்த ஈப்பு ஓட்டுநர் சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 இருந்து 62,000 இருந்து தராங்க. ஸோ ஈப்பு ஓட்டுநர் பதவிக்கான வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2019 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா 30, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி பார்த்தீங்கன்னா 30, ஆதி திராவிடர், பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா 40. ஈப்பு ஓட்டுநர் பதவிக்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இலகு ரக வாகன ஓட்டுநர் உரிமை வந்து வைத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஓட்டுநர் அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும். சொந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னா, சொந்த பதவிகளுக்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா www.salem.nic.in இணையதளத்தில் இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு தேவையான ஆவணங்களுடைய நகலை செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி, அறையன் 210, 2வது தளம், மாவட்ட ஆட்சியரகம், சேலம், 636-001 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்ப வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30/3/2020. விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. ஸோ கரெக்டாக அலுவலக உதவியாளர் பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 7 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான இன சுழற்சி மற்றும் இட ஒதுக்கீடு விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. அதுக்கடுத்தாக இரவு காவலர் பதவிக்கான எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான இன சுழற்சி மற்றும் இட ஒதுக்கீடு விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 3 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான இன சுழற்சி மற்றும் இட ஒதுக்கீடு விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த 3 நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். டவுன் செய்து ஃபுல்லாக படிச்சு பார்த்துங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.